हाय फ्रेंड्स इदु वैशु नलभागम नम्म इनिक्की रेड चिल्ली पेस्ट एप्पडी सेय्यिरदुन्नु तान् पार्क्क पोरोम रोम्ब सिंपलुंग नम्म इदु सेंजु वेच्चिट्टोम अप्पडिना बिरियाणी ग्रेवी एदुक्कु वेणालुम नम्म रेड चिल्ली पौडर पोट्टुरदुक्कु पदिलाक इदै नम्म आड पण्णिक्कलाम इदु एप्पडी सेय्यणुम अप्पडिना फर्स्ट काश्मीरी मिळगाय வெறும் காஞ்ச மிளகாய் இது ரெண்டுமே நீங்கள் எடுத்துக்கோங்க சூப்பர் மார்க்கெட்டில் காஷ்மீரி சில்லி மிளகாய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் பாருங்கள் நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க அரைச்சி வச்சிட்டோம் அப்படின்னா 1 மந்த் ஆனாலும் கெட்டு போகாது நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி வச்சுக்கலாம் எல்லாத்துக்குமே நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குங்க கலரே நம்ம போட தேவையில்ல ஆனால் நல்ல கலர் கொடுக்குங்க நான் பாருங்கள் இதில் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே நான் ஆட் பண்ண மாட்டேன் தண்ணியை நல்லா சுட வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து வெறும் காஞ்ச மிளகாய் காஷ்மீரி காஞ்ச மிளகாய் இது ரெண்டுத்தையும் நான் சம அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் 1 கப் காஷ்மீரி சில்லினா 1 கப்பு வெறும் சில்லி இதை எடுத்துக்கோங்க இப்போது தண்ணி கொதிக்கிட்டோன்னு இதை நான் அதில் போட்டுட்டேன் அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் போல் சர்க்கரை போடுறேன் எதுக்கு அப்படின்னா அந்த கலர் வந்து மாறவே மாறாதுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இவ்வளோ மிளகாயில் நம்ம 1/2 ஸ்பூன் சர்க்கரை போட்டால் ஸ்வீட்னஸ் கிடைக்க போகிறதில்ல நல்ல காரமாக தான் இருக்கும் நல்லாவும் இருக்கும் பாருங்கள் ஒரு 15 மினிட்ஸ் போல் கொதிச்சா போதும் இந்த தண்ணியெலாம் நல்லா வத்திரும் அடியில் கொஞ்சமாக தான் தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு பாருங்கள் அடியில் சும்மா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி இருக்கும் அந்த அளவுக்கு தண்ணி வத்துற வரைக்கும் நீங்கள் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஒரு மிக்சி ஜாருக்கு இதை மாற்றிக்கிறேன் நான் வேறு எதுவுமே உப்போ வேறு எதுவுமே நான் ஆட் பண்ணலைங்க பாருங்கள் சர்க்கரை 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணேன் இந்த 2 மிளகாய் மட்டும் எடுத்துருக்கேன் நீங்கள் வெறும் மிளகாய் மட்டும் வெறும் நீங்கள் காஷ்மீரி சில்லி மட்டும் வச்சு செய்யலாம் வெறும் நம்ம இந்த காஞ்ச மிளகாய் மட்டும் வச்சு செய்யலாம் ஆனால் இது ரெண்டுமே நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கலரும் கிடைக்கும் காரமும் கிடைக்கும் காஷ்மீரி சில்லி வந்து ரொம்ப காரமாக இருக்காது அதனால் நான் இந்த மிளகாயை ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மிக்சி ஜாரில் நல்லா வழித்து வச்சுக்கிட்டேன் தண்ணியெலாம் காயணும் அப்படின்லாம் ஒன்றுமே இல்லைங்க நல்லாவே நீங்கள் தண்ணி கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல வழித்து மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் 1/2 லெமன் நான் எடுத்திருக்கேன் பாருங்கள் நல்லா பிழிஞ்சு விட்டுட்டேன் 1/2 லெமன் போட்டால் போதுங்க நான் வந்து இது 100 கிராம் அது 100 கிராம் எடுத்திருக்கேன் அதுக்கு 1/2 லெமன் போட்டிருக்கேன் பாருங்கள் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் எப்படி வந்திருக்கு பாருங்கள் பேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்குங்க நம்ம 1/2 லெமன் போட்டு அடித்து வச்சிட்டோம் அப்படின்னா கலரும் சேஞ்ச் ஆகாது நல்லா ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 மந்த் போல் வச்சுக்கலாம் பிரியாணி கிரேவி எதுக்கு வேணாலும் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பாய்